என்னாலும் நன்னாளே. அனைவருக்கும் அன்பின் வணக்கம். பொதுவாக நாம் சாப்பிட வேண்டும் என்று முடிவெடுத்தால் எல்லோரும் கேட்கிற கேள்வி, வெஜ்ஜா நான்வெஜ்ஜா என்று சொல்வார்கள். சில பேர் வேடிக்கையாக கூட நான்வெஜ் என்று சொல்வார்கள். நான்வெஜ் என்றால் நான்வெஜ், வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? வெஜிடேரியனுக்கும் நான் வெஜிடேரியனுக்கும் என்ன வித்தியாசம்? இங்கே ஊர்வன பரப்பன எல்லாம் இருக்கும், அது நான் வெஜிடேரியன். இங்கே செடி இலை தலைகள் இருக்கும். அதுவும் விழாக்கள் என்றால் இப்படி எல்லாம் சாப்பிடுவதற்கு யாருக்கும் பிடிக்காது. ஒரு அசைவ உணவை சாப்பிட வேண்டும், சாப்பிட்டு விட்டு நன்றாக தூங்க வேண்டும். அசைவ உணவு சாப்பிட்டால் அப்படித்தான் நடக்கும். அசைவ உணவு சாப்பிட்டால் நம்மிடத்துல ஒரு மந்த நிலை உருவாகும், தூங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் போல இருக்கும். அதற்காகவே சில பேர் அசைவ உணவுகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். அது கல்லூரி விடுதிகளிலே எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். கல்லூரி விடுதிகளிலே தங்கி படிக்கிற மாணவர்கள் அசைவ உணவு தான் வேண்டும் என்று ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துகிறார்கள். கல்லூரி ஹாஸ்டல்ல வார்டன் இவ்வளவோ சொல்லி பார்க்கிறார், இருந்தாலும் மாணவர்கள் பூரா வேண்டும் வேண்டும், அசைவ உணவு வேண்டும், சைவமாக போட்டு நாக்கு செத்து போய்விட்டது, அசைவ உணவு வேண்டும், அசைவ உணவு வேண்டும் என்று வாசல் வரை கூவிக்கொண்டிருக்கிறார். அந்த கல்லூரியினுடைய தாளாளர், கல்லூரியை கடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆலையின் அதிபர் கருமுத்து தியாகராச செட்டியார் அவர்கள் வந்து நிற்கிறார். நல்ல ஆஜானுபாகுவான தோற்றம். இன்றைக்கும் தீந்தமிழ் தியாகராஜர் கல்லூரி என்று நாம் சொல்லுகிறோம். இன்றைக்கும் பல பொறியாளர்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய தியாகராசர் கல்லூரி, அன்னார் வழியிலே வந்த அருமைக்குரிய அவரது பெயரன் திரு ஹரி தியாகராஜன் அவர்களுடைய சீரிய தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அன்றைக்கு தியாகராஜ செட்டியார் வந்து நிற்கிறார். மாணவர்கள் எல்லாம் வேண்டும் வேண்டும், அசைவ உணவு வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு மற்றவர்களாக இருந்தால் காவல்துறையை ஏவி விட்டு மாணவர்களை கலைந்து போக செய்திருப்பார்கள். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. எல்லோரும் கத்தி முடித்து கூப்பாடு போட்டவுடன் அமைதியாக, பொதுவாக நீங்கள் கத்தி கொண்டே இருக்கிற பொழுது அமைதியாக நின்றோம் என்று சொன்னால் அவர்கள் அடங்கி விடுவார்கள். அடங்கினார்கள். ஒரு மாணவர் பிரதிநிதி வந்தார், ஐயா தினமும் விடுதியிலே சைவ உணவு தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு அசைவ உணவு வேண்டும். உடனே அவர் கேட்டார், சைவ உணவிற்கும் அசைவ உணவிற்கும் என்ன வித்தியாசம்? அசைவ உணவு சாப்பிட்டால் எங்களுக்கு நல்ல வலிமை வரும், அதை ஆங்கிலத்திலே சொல் ஹார்ஸ் பவர் கூடும் என்று சொன்னார். அப்படியா, ஹார்ஸ் எதை சாப்பிடுகிறது என்று கேட்டு அடுத்த வினாடி மாணவர்கள் கூட்டம் கலைந்தது. குதிரை என்ன சாப்பிடுகிறது? கொள்ளையும் புள்ளையும் தான் தின்னுகிறது, அது சைவம் தானே என்று கேட்ட மாத்திரத்திலே ஹார்ஸுக்கே பவர் கிடைப்பது சைவ உணவுனால தானே, உங்களுக்கு எதற்கு அசைவ உணவு என்று கேட்பதை போல இருந்தது. இன்று வரை அந்த நடைமுறை தான் பின்பற்றப்பட்டு வருகிறது என்று சொன்னால், ஹார்ஸ் பவர் கிடைக்கும் என்று சொல்லி வாயை கொடுத்து வாங்கி கட்டிக் கொண்டார். அப்படியானால் சைவ உணவிற்கும் அசைவ உணவிற்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் உறிஞ்சி குடிக்கக்கூடியது சைவம், நக்கி குடிக்கக்கூடியது அசைவம் என்று சொல்வார். அந்த உயிரினங்கள் நிலத்திலே நீரை உறிஞ்சி வளரக்கூடிய காய்கறி இவைகள் எல்லாம் உறிஞ்சி வாழ்கிறது, எனவே அது சைவம். விலங்குகள் நீரையோ அல்லது உணவையோ நக்கி தான் சாப்பிடும், எனவே அது அசைவம். அசைவ பிராணிகள் சைவ பிராணிகள் என்றெல்லாம் பிரிக்கிற பொழுது இதுதான் இந்த இடத்திலே ஒரு வலிமை பெறுகிறது. சைவ உணவு சாத்வீகமான உணவு, அசைவ உணவு சிறந்ததுதான் என்றாலும் அது நம்முடைய உடலை மயக்குகின்ற மந்த நிலைக்கு கொண்டு செலுத்துகின்ற ஒரு உணவாக மாறுகிறது. தேர்வுக்கு போகிறோம் என்று சொன்னால் அசைவ உணவை தவிர்க்க வேண்டும், சைவ உணவு சாப்பிட, அப்பொழுதுதான் மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்யும். இல்லை என்றால் காலையிலே எழுந்து நன்றாக பாயா வாங்கி சாப்பிட்டு விட்டு ஒரு 10 புரோட்டாவை உள்ளே தள்ளிவிட்டு தேர்வு கூடத்திற்கு போனால் படுத்து தூங்கத்தான் வேண்டும். காலையிலே சாத்வீகமாக எளிதில் செமிக்கக்கூடிய இட்லி தோசை இடியப்பம் என்று இந்த உணவு வகைகளை எடுத்துக்கொண்டு தேர்வு எழுத போகிற பொழுது மதிநுட்பம் கூடி அதிக மதிப்பெண்களை பெற முடியும். எனவே அசைவ உணவை ஓய்வு எடுக்க வேண்டும் என்று நினைக்கிற பொழுது சாப்பிடலாம், தவறு இல்லை. ஆனால் வழக்கமான உணவாக சைவ உணவை எடுத்துக்கொண்டால் நம்முடைய மூளையும் வளர்ச்சி அடையும், நம்முடைய ஞானமும் பெருகும், கல்விகளும் அதிக மதிப்பெண் பெற முடியும் என்கிற ஒரு எளிமையான சித்தாந்தத்தை அன்றைக்கு கருமுத்து தியாகராஜ செட்டியார் அவர்கள்
மிக அழகாக மாணவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். எனவேதான் அங்கே படித்து இன்றைக்கு மிகப்பெரிய இடத்துல இருக்கிற மாணவர்கள் எல்லாம் அதை சிலாகித்து சொல்லுவார்கள், அன்றைக்கு எங்களுக்கு அசைவ உணவு கொடுத்திருந்தால் இந்த அளவிற்கு எங்களது மதிநுட்பம் வேலை செய்திருக்காது என்று சொல்வார்கள். அப்படி சைவ உணவிற்கும் அசைவ உணவிற்கும் இருக்கிற வித்தியாசத்தை தெரிந்து கொண்டு உணவு உண்ண நாம் பழகிவிட்டால் நமக்கு என்னாலும் நன்னாளாய் வாய்த்திருக்கும். நன்றி, வணக்கம்.